6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233393 என்ற நம்பருக்கு அழைக்கவும். கடந்த சில மாதங்களாக அசாம், பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெண்கள், குறிப்பாக 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துட்டு வருது. இந்த மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல மைனர் சிறுமிகளுக்கு வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அரங்கேறிட்டு வருது. இந்த நிலையில ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தி மாவட்டத்துல செவ்வாய்க்கிழமை இரவு 11 வயது சிறுமி ஒருத்தவங்க 10 முதல் 15 வயதுக்குட்பட்ட 6 சிறுவர்களால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகி இருக்குது. இதனையடுத்து 10 முதல் 15 வயதுக்குட்பட்ட 6 சிறுவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக சொல்லப்படுது. குந்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த சிறுமி ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை அப்பகுதியில் நடைபெற்ற உறவினர் ஒருவரோட திருமணத்தில் பங்கேற்பதற்காக அருகில இருக்கக்கூடிய கிராமத்திற்கு சென்றிருக்காங்க. அப்போது அங்க நடன நிகழ்ச்சியின் போது நடனம் ஆடிய அவருடன் அங்கிருந்து சிறுவர்களுடன் தகராறு ஏற்பட்டு சொல்லப்படுது. இந்த நிலையில திருமண நிகழ்ச்சி முடிந்த நள்ளிரவு சிறுமி தனது தோழிகள் இருவருடன் வீட்டுக்கு திரும்பிய போது பின்னால் நடந்து வந்த அந்த 6 சிறுவர்கள் சிறுமியை தடுத்து நிறுத்தி தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிய சிறுமியுடைய 2 தோழிகள் இது குறித்து அவரது பெற்றோருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து அவர்கள் அங்கு சென்ற நிலையில சிறுவர்கள் அவர்களை பார்த்ததும் தப்பி ஓடியிருக்காங்க. இதனையடுத்து நடந்ததை கேள்விப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் இந்த சம்பவம் வெளியே தெரிந்தா குடும்பத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படும் அப்படின்னு கருதியதின் காரணமாக முதல்ல காவல்துறையில புகார் அளிக்க தயங்கியதாக சொல்லப்படுது. இறுதியாக வியாழக்கிழமை சிறுமியின் குடும்பத்தினர் போலீஸ்ல புகார் அளித்த நிலையில போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட 6 சிறுவர்களை பிடித்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தவறான செயல்கள்ல ஈடுபடும் நபர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.